மக்களால் போற்றி புகழ்பாடி தெய்வமாக வணங்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய பைலா சட்டத்திட்டங்களில் திருத்த போனீங்கன்னா தெருவில் நாய்ங்க மாதிரி தான் அலையணும். அந்த சட்டத்தில் கை வச்சு திருத்தலாம் பாருங்க, இப்போ எங்கெங்க அலையிறானுங்க பாருங்க. இபிஎஸ் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் நான் ஒருங்கிணைப்பாளர்னு சொன்னதை நம்பி இவர் ஓபிஎஸ் ஊன்னு ஒத்துட்டார். அப்போ என்ன உறுதிமொழி இதிலே இருக்குது பைலாவில், அம்மா வகித்த பதவியை நாங்கள் வகிக்க மாட்டோம், எங்கள் தெய்வம்தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கருங்காலின்னு தானே சொல்லணும், பொதுச் செயலாளர் ஆகணும்னு இப்போ துடிக்கிறிய நீ, அதுக்கு சப்பக்கட்டு கட்டுறானே. இப்போ அந்த பதவி வெறி உன்னை அம்மாவையும் மறைத்து விட்டது, தலைவரையும் மறைத்து விட்டது. இப்போ இந்த பதவிக்கு இந்த பொதுச் செயலாளருக்கு பணம் ஆறாக ஓடுகிறது. எதிர்கட்சி தலைவராக ஓபிஎஸ் தான் வரணும், முதலமைச்சரை விட்டு கொடுத்தார், பழனிசாமி அவருக்கு விட்டு கொடுக்கணும்னு சொன்னார். அங்கே தான் மார்க் பண்ணா என்னந்தாலும். ஏன் மற்றவங்களை கூப்பிட்டு சிஎம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல? புரட்சித் தலைவி அம்மான்ற ஆளுமை ஓ பன்னீர்செல்வத்தை மாத்திரம் கூப்பிட்டு வந்து நாற்காலியில் உட்காருன்னு ஏன் சொன்னிச்சு? மீதி பேர்லாம் திருட்டு பசங்கன்னு தெரியும். இல்லைம்மா, உங்கள் கட்சியில் பெரிய பிரச்சனை, அங்கே இருக்க மாவட்ட செயலாளரே வேட்பாளரை காலவாடுறோம். அம்மா இருக்கும்போது ஓப்பன் ஸ்பீச்சு சார் செயற்குள்ள, அங்கே நாலஞ்சு பேர் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மாவும் அழுவுது, சின்னம்மாவும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ண எழுச்சி நின்ன, என்ன சொல்லுங்க பகுதி. இல்லைம்மா, நீங்களே இப்படி பேசினா நாங்கள் எங்கே போகிறது? அதுக்கு வந்த பதில், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் பொறுக்க வேண்டிய சொற்கள், என்னை சுற்றி திருட்டு பசங்களாக இருக்கானுங்க, உங்களுக்கு தெரியாத உட்காருங்கட்டாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். செப்டம்பர் 2017 அப்போ வந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அப்படின்னு வச்சுட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு கொண்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ பழையபடியும் வேறு மாதிரி ஆகிட்டு இருக்குது. இது என்ன பெரிய வழி வந்தவன் நான். அதுக்கு பின்னர் அண்ணா பேரறிஞ்சு பெருந்துக அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னார் தலைவரும், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போனார். அம்மாவும் அதை பெருசாக காமிக்கல, இப்படியே சாமுண்டி ஹில்ஸ் வருவாங்க போவாங்க. ஆனால் ஒரு சத்துருவு தந்த சரித்திர நாயகன், மக்களால் போற்றி புகழ்பாடி தெய்வமாக வணங்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய பைலா சட்டத்திட்டங்களில் திருத்த போனீங்கன்னா தெருவில் நாய்ங்க மாதிரி தான் அலையணும். அந்த சட்டத்தில் கை வச்சு திருத்தலாம் பாருங்க, இப்போ எங்கெங்க அலையிறானுங்க பாருங்க. ஏன்னா அது தெய்வம் தந்த வழி மாதிரி, இதே தெய்வம்னு சொல்லி அவர் உருவாக்கிய சட்டத்தில் கையை வைக்கலாமா சார் சொல்லுங்க பாப்போம். அம்மா வச்சாங்களா, யாராவது வச்சாங்களா? நான் அந்த சட்டத்தையே திருத்துவேன்னு நீங்கள் உள்ளே போகிறது தவறான ஒரு செயல். அதை செஞ்சாங்க. இன்றைக்கி அதனுடைய எதிரொலி தான் ரோடு ரோடாக அலைகிற ஒரு சூழ்நிலை. அது இன்னும் முடிவே பெறாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்போ தலைவர்னுடைய பைலா திருத்தப்பட்டதோ, தலைவர் கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக இவர்கள் எப்பொழுது பயணத்தை ஆரம்பித்தார்களோ அன்னைக்கே கழியிட்டாங்க. ஏன் அந்த பைலாவை திருத்தினாங்க? தான் தோண்டித்தனமாக தான் தலையுடையவன் எல்லாம் தலைவன் அப்படிங்கிறான், அது மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி நினச்சிக்கிட்டு இவர்கள் தலைவராக வேண்டும் என்பதற்காக ஒரு பைலா, இரட்டை தலைமை வேண்டும் அப்படின்னு போகிறப்போ அப்படி பைலாவை திருத்தி தானே ஆகணும், வேறு வழி இல்லையே. அப்போது என்ன காரணம் சொன்னாங்க? தந்தை பெரியார் இடத்திலிருந்து பேரறிஞர் அண்ணா விலகி வருகிறார். விலகி வந்த பேரறிஞர் அண்ணா, அண்ணா போல ஒரு தலைவரை உலகத்திலேயே நீங்கள் பார்க்க முடியாது. தனது பேச்சாற்றலால் 18 வருடங்கள் போராடி, அவர்கிட்ட ஒன்றும் முதல் இல்லை, மிட்டாம ராசுதார் இல்லை, காஞ்சிபுரத்தை வளைச்சா வச்சுருந்தார். தமிழ் மொழியை தனது சொத்தாக மதித்து அதில் வளர்ந்த அரசியல்தான் ஆட்சி கட்டில்தான் 67 வந்த ஆட்சி. வந்த உடனே அப்போ சொல்கிறார் அண்ணா, என்னோட தந்தை வளர்த்து ஆளாக்கியவர் தந்தை பெரியார், ஊன்றி வரும் தடிசற்று நடுங்கக்கூடும் உள்ளத்தின் உரத்தினீர் நடுக்கும் இல்லை, வாண்டவிடும் வெண்மேக தாடியாடும் வளமான சிந்தனைக்கோராட்டம் இல்லை, நாதியிலார் நாதிபர நாபடைத்தார் இந்த மண்ணிலே பிறந்து விண்ணிதல கருத்துக்களையெல்லாம் சொல்லி தாழ்ந்து கிடந்த சமுதாயத்தின் பகுத்தறிவு என்கின்ற தடியாலே தட்டி எழுப்பிய ஈரோட்டு பகலவன் என் தந்தை பெரியார் தான் தலைவர், எப்பொழுதும் இந்த நாற்காலி காலியாக இருக்கும், இதை யாராலும் ஈடு செய்ய முடியாது, இந்த கட்சிக்கு தலைவரே கிடையாது
என்றும் ஐயா தான் தலைவர்னார். ஆட்சிக்கு வந்தார், காலு கடியில் போய் உட்காந்து ஆட்சி சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னார் பெரியார்கிட்ட. இதுதான் அண்ணா. இப்படித்தான் நன்றி கடனை அண்ணா செலுத்தினார். அதற்கு பின்னால் இந்த கட்சிக்கு உருவெடுத்தது பொதுச்செயலாளர் பதவி. அந்த பொதுச்செயலாளர் பதவி திருக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் நாலு பேரை பொதுச்செயலாளர் பண்ணார் தலைவர். அவர் பொதுச்செயலாளர் ஆகலை, பாவுசாவிலிருந்து மற்றவங்களையெல்லாம் பண்ணார். ராகவானந்த அத்தனை பேர்த்தையும் பண்ணார். எம்ஜிஆர் என்ன வந்தார் தலைவர் வேற சொல்லிட்டு கட்சியினுடைய அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தமே தவிர அவரை அப்போ ஏதோ கூப்பிட்டுட்டு இருந்தோம் புரட்சி தலைவர் அது இதுன்னு. ஆனால் அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த பொதுச்செயலாளர் தான் முக்கியத்துவம் கொடுத்து அந்த கட்சியை வழி நடத்தினார் அண்ணா வழியில். அண்ணாவுக்கு பெரியார் எவ்வளவு நன்றி விசுவாசத்தை செலுத்தினாரோ அதே நன்றி விசுவாசத்தை தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுகன்னு ஆரம்பித்தார். அப்புறம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது கேஜிஎஃப்ல போய் கர்நாடகாவில் வெற்றி அடைந்தது. மகாராஷ்டிரா, அந்தமான், புதுச்சேரியில் இரண்டு முறை ஆட்சியை பிடித்தோம். பரவலாக பல இடங்களில் உலகெங்கும் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அந்த கட்சி போய் நின்றது, பல கவுன்சிலர்களை பெற்றது. இப்படித்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறியது. அண்ணா பெயரை சூட்டினார், அண்ணா கொடியிலே உருவத்தை பொறித்தார், பொதுச்செயலாளர் நிரந்தரமாக நின்றது. அதற்கு பின்னாலே அம்மா பொதுச்செயலாளராக இந்த கட்சியை மீட்டெடுத்தார்கள். இன்னுயிரையும் பணையும் வைத்து வெற்றிகளை குவித்தார்கள். அனுதினமும் நாடு போற்றும் நல்ல திட்டங்களை தந்து ஏழையின் சிரிப்பிலே இறைவனை பார்த்தார்கள். கடைசியாக என்ன பண்ணாங்க, அம்மா ரெண்டு முறை வெற்றியை தந்தார்கள் கூட்டணி இல்லாமலே. இப்படி தான் அவர்கள் தன்னை இழந்து தன்னுடைய உடல்நலத்தையும் பார்க்காமல் அவ்வளவும் செஞ்சுட்டு அம்மா போனாங்க. அப்புறம் இந்த மன்னர்கள் இரண்டு பேரும் சேர்ந்தாங்க, அண்ணன் ஓபிஎஸும் இந்த இபிஎஸும். இபிஎஸ் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் ஒருங்கிணைப்பாளர், நான் ஒருங்கிணைப்பாளர்னு சொன்னதை நம்பி இவர் ஓபிஎஸ் ஒன்று ஒத்துட்டார். அப்போ என்ன உறுதிமொழி இதில் இருக்குது பைலாவில், புரட்சித் தலைவி அம்மா வகித்த பதவியை நாங்கள் வகிக்க மாட்டோம். அம்மா வகித்த பதவியை நாங்கள் வகிக்க மாட்டோம், எங்கள் தெய்வம்தான் பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கருங்காலின்னு தானே சொல்லணும், பொதுச்செயலாளர் ஆகணும்னு இப்போ துடிக்கிறியே நீ, அதுக்கு சப்பக்கட்டு கட்டுறானே. அப்போ தீர்மானம் மக்கள் முன்னாடி போட்டமே அந்த பதவியில் நாங்கள் இருக்க மாட்டோன்னு சொல்லி இப்போ அந்த பதவி வெறி உன்னை அம்மாவையும் மறைத்து விட்டது, தலைவரையும் மறைத்து விட்டது, பேரறிஞர் அண்ணாவை தெரியாமல் செய்து விட்டது, தந்தை பெரியாரை புரியாமல் செய்து விட்டது. இப்போ இந்த பதவிக்கு இந்த பொதுச்செயலாளருக்கு பணம் ஆறாக ஓடுகிறது, அதை வைத்து கொண்டு சீனியர் லீடர்ஸ் எல்லாம் சார் ரொம்ப வேதனையா இருக்கு அதிமுகவில். செங்கோட்டையன் கூட அவ்வளவா பழக்கம் இல்லை தலைவருக்கு, பார்த்திருக்கார். அப்புறம் நீங்க சொன்ன இந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் பார்த்திருப்பாரு, அவர் கூட இருந்தார் தலைவரோட. நம்ம தமிழ் மகன் உசேன், அன்வர் ராஜா, இவர்கள் எல்லாம் தலைவரை பார்த்தவர்கள். பலர் பழகியவர்களும் அங்கே இருக்கிறார்கள், வயதான இதில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களுக்குலாம் எம்ஜிஆர் தெரியாது, எம்ஜிஆர்கிட்ட பழகினதில்லை, எம்ஜிஆர் தெரியாது, தலைவரை தெரியாது. நான் கேட்குற கேள்வி, மீண்டும் சுற்றி அங்கே பொதுச்செயலாளராக எப்படி வரணி? நான் தான், நாங்கள் தான் புரட்சித் தலைவி அம்மாவுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எடுத்து பிணை கொடுத்தேன். என்னுடைய சொத்துக்களை என்னோட ஒரு மொத்தம் ரெண்டு ரெண்டு பேர் கொடுக்கணும், நாலு பேர்த்துக்கு, அம்மாவுக்கு, சின்னம்மாவுக்கு, இளவரசிக்கு, சுதாகரனுக்கு. இந்த எட்டுமே நான் தான் ரெடி பண்ணுறேன். என்னோடு ஒரு ராஜுன்னு ஒருத்தர், கழகத்தினுடைய இணைச் செயலாளர், பொருளாளர் ராஜேந்திரன் ஒருத்தர், லட்சுமிபதி முன்னாள் பொருளாளர்னு இப்படி தேர்ந்தெடுத்து அவர் மிஸ்ஸஸ், நான் என்னோடய மிஸ்ஸஸ் இப்படின்னு எட்டாக பிரித்து எங்களுடைய சொத்துக்கள்லாம் கொண்டு போய் கொடுத்தோம். அம்மாவுக்கு கொடுக்குற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது, என்னுடைய ஒய்ஃபு தான் கொடுத்தாங்க. ஓப்பன் கோர்ட்டில் குணுகா கேட்குறாரு, ஏமா சொத்துலாம் போயிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள், போனால் போதுங்க எங்கள் தலைவிக்காக கொடுக்குறோன்னு சொல்லி என்னோடய ஒய்ஃப் ஓப்பன் கோர்ட்டில் சொல்கிறாங்க. கனடா பேசுகிறாங்க, உங்களுக்கு எப்படி கனடா தெரியும்னு கேட்குறாரு. மைசூரில் தான் பிறந்தோம், எங்கள் அப்பா அங்கே இருந்தார் அப்போ ஒர்க்கில், சொந்த ஊர் சேலம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆடி போயிட்டார், தீர்ப்பு கொடுத்தவரை ஆடி போய் விறுவிறுவருன்னு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டார். அன்றைக்கெல்லாம் இருந்து அவங்கள வெளியில் கொண்டு வந்து எல்லாம் பண்ணோம் நம்ம அம்மாவை. அங்கெல்லாம் கொள்ளடிச்சு பெங்களூரில் கொட்டியிருக்கானுங்க சொத்தை, தம்பிதுரை இல்லாத சொத்தா? நான் சும்மா சாதாரண ஆள், தம்பிதுரை முன்னாடி ஒரு பர்சன்ட் இல்லை. அவர்லாம் முன் வந்தாரா கொடுக்கறதுக்கு? அது அம்மாவுக்கு வருத்தம் இருக்கும்ல, யாரும் அவங்களே சொல்லிட்டாங்க சார், புகழேந்திட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லுவாங்க. அதுதான் பெரிய பியூட்டி. ஏன் அவங்க மற்றவனை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறது? அதே கேள்வி தான் கேட்குறேன் இப்போ உங்கள் பேட்டியில், ஏன் மற்றவங்களை கூப்பிட்டு சிஎம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல? புரட்சித் தலைவி அம்மான்ற ஆளுமை, ஓ பன்னீர்செல்வத்தை மாத்திரம் கூப்பிட்டு வந்து நாற்காலியில் உட்காரணியான்னு சொன்னிச்சு. மீதி பேர்லாம் திருட்டு பசங்கன்னு தெரியும்.
ஏன்னு கேட்டீங்கன்னா செயற்குழுல சொல்லி பேசி கடைசி செயற்குழு அவங்க கலந்துக்கிட்டதில் சொல்கிறாங்க 170 சீட்டு வரும்னு சொன்னாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லைங்கம்மா வராது 165 வரும்னாங்க. என்னடா குறையுதே சொன்னது அப்படின்னு பார்த்தேன். சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸில் கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு சரியாக இருக்கும்னு ரிப்போர்ட் கேட்டேன். அவங்க சொன்னாங்க 135 140 வரைக்கும் தான் வரும். ஏங்க இப்படி சொல்கிறீங்க, என்னோடய இன்டெலிஜென்ஸ் வேறு மாதிரி சொல்லுது. இல்லைம்மா உங்கள் கட்சியில் பெரிய பிரச்சனை, அங்கே இருக்க மாவட்ட செயலாளரே வேட்பாளரை காலவாடுறோம். அம்மா இருக்கும்போது இது எவனாலையும் மறக்க முடியாது. இந்த பொண்ணையும் சேர்ந்து சொல்கிறேன் நான், இது நடந்தது செயற்குழு நான் உட்காந்துருக்கேன். இது மாதிரி சொன்னாங்க ஏன்னு கேட்டேன். சொல்கிறாங்க அப்படியே சொல்கிறாங்க, இந்த விஜயபாஸ்கரை பார்த்து சின்ன பையன் அவனுக்கு மந்திரி கொடுத்தேன், அவன்கிட்ட ஒன்றும் பண்ணல நான். அவன் என்ன பண்ணுறான் சாமர்த்தியமாக 6 தொகுதி 3 தொகுதியும் தோக்கடிக்கணும், 3 தொகுதியிலையும் ஜெயிக்கணும், மீதி 2 பேரும் டம்மியாக இருக்கணும், அப்போ தான் அவனுக்கு அமைச்சர் கிடைக்கும். முடிவு பண்ணி 3 பேரை காலி பண்ணு. அடுத்து செந்தில் பாலாஜி, அவரை நீ தானே 6 மாவட்ட செயலாளர், மாற்றி நில், 6 நின்று ஜெயிக்கிறவன் தான் கேப்பபிலிட்டி இருக்கணும், அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், நில். அவன் என்ன பண்ணுறான், இப்படியே பேசிட்டாங்க. அவன் என்ன பண்ணான், இங்கே சம்பாரித்த பணத்தை வச்சு இவனை தொகுதி மாற்றி அவருடைய தொகுதிக்கு ஒரு ஆளை நான் போட்டவொடனே அவரை தோக்கடிக்கிறது ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்குறான். ஓப்பன் ஸ்பீச் சார் செயற்குழுல. அங்கே 4 பேர் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மாவும் அழுவுது, சின்னம்மாவும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. ஒரு எல்லையை மீறி போகுது வார்த்தைகள்லாம். இன்னொருத்தர் எல்லாமே அவர் தம்பி பார்த்துக்கிறாரு, ஏன் வேற யாரும் இல்லை விஸ்வநாதன் மருமகம் பார்த்துக்கிறாரு. இன்னொரு விஸ்வநாதன் அது இந்த நர்த்த விஸ்வநாதன். இப்படி சில குற்றச்சாட்டுகளெல்லாம் சொல்லி ஒரு லேடி மேயரா அது மேலேயும் குற்றச்சாட்டை சொல்லிட்டாங்க. நம்பி எல்லாம் பண்ண எல்லாரும் காலவாடுறீங்க, இது தொடர்ந்தால் உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் எல்லாம் தொடர்ந்தால் நான் வந்து ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட், நான் தயாரா இல்லை, அன்னைக்கு நான் அரசியலை விட்டு வேணுமா இல்லையான்னு முடிவு பண்ணிடுவேன். ஏன் அப்பவே இவங்க ஆக்சன் இவங்க மேல சொல்லி நான் வந்து என்னுடைய உடல்லாம் அந்த உடல் குன்றி போச்சு, ஜெயிலில் இருந்தேன், முடியல, நீங்கள் புரிஞ்சுக்கலீங்க, வர்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, முதல்ல எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த செயற்குழு நடத்தி அனுப்பணும், ஃபோர்ஸ் பண்ணதால் தான் வந்தேன், உங்களை பார்க்கறதுக்கே விரும்பலைன்னு சொல்கிறாங்க. நல்லா கேளுங்க, இம்பார்ட்டன்ட். நான் ஒரு லிமிட் வரைக்கும் பார்த்தேன், என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ஏன்னா வெளி ஸ்டேட்டுங்கிறதால என்கிட்ட சிரித்து ஜாலியாக பேசுவாங்க. உடனே என்ன பண்ண, எழுச்சி நின்ன, என்ன சொல்லுங்கள் பகுதி, இல்லைம்மா நீங்களே இப்படி பேசுனா நாங்கள் எங்கே போகிறது, தயவு செஞ்சு பேசாதீங்க இது மாதிரி இல்லை சொன்னேன். ஓகே, அதுக்கு வந்த பதில், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் பொறிக்க வேண்டிய சொற்கள், என்னை சுற்றி திருட்டு பசங்களாக இருக்கானு உங்களுக்கு தெரியாத உட்காருங்கட்டாங்க, அதுதான் அவங்க கடைசி செயற்குழு. அதுக்கு பின்னாடி ஒய்எம்சிஐ மீட்டிங், பாண்டிச்சேரியில் இன்சார்ஜாக போட்டாங்க, 4 பேர் ஜெயிக்க வச்சு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம், ஆனால் நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. நான் ஒரு உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் புகழ்ந்து நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க, சரிங்கம்மான்னு. இப்படி தான் அந்த தலைவியை நம்ம இழந்துட்டோம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, போய் தொலையுது எல்லாம் தொலைஞ்சிது, பதவி அவரும் 11 MLA கூட்டு வந்து எதிர்கட்சி சரியில்லைன்னு எதிர்த்து ஓட்டு போட்டார், திமுக கூட போடல, யார் அண்ணன் இது ஓபிஎஸ் அந்த கட்சியை காப்பாற்றி கொடுத்தார், பிஜேபி சொல்லுதுன்னு மெர்ஜர் பண்ணார், முதலமைச்சர் வேட்பாளர் விடிய விடிய தகராறாச்சும் உங்களுக்கு தெரியும், ஒரு கமிட்டியை போடணும்னு நின்னார், வழிகாட்டுதல் குழுன்னு, அதை ஒத்துக்கலைன்னு விடிகாலையில் ஒத்துக்கிட்டாங்க. நான் 3 மணி வரைக்கும் அவரோட தான் அப்போ இருந்தேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, படுக்க போயிட்டார் பாவம். காலையில் நான் போகிறதுக்கு முன்னாடி தலைமை கழகத்துக்கு போய் கழகத்தினுடைய வேட்பாளர் முதலமைச்சர் அவர்னு அறிவிச்சிட்டாரு. எப்போ கேட்டாலும் கட்சி உடஞ்சிரும், கட்சி ரொம்ப கட்சி காப்பாற்றணும், கட்சி போயிடும், கட்சி போய்டும்னு சொல்லுவார். இது ஒரு தடவை ஓபிஎஸ் சொல்ல, என்கிட்ட ஒரு 100 தடவை சொல்லுவார், நான் கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டேன், என்ன போகுது போங்க எல்லாத்தையும் இடந்து கட்சி போகுது கட்சி போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு நாங்கள் கிண்டல் பண்ணிக்கிட்டே வருவோம். அப்பாச்சு எதிர்கட்சியில் மாத்திரம் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன், எதிர்கட்சி தலைவராக ஓபிஎஸ் தான் வரணும், முதலமைச்சரை விட்டு கொடுத்தார், பழனிசாமி அவருக்கு விட்டு கொடுக்கணும்னு சொன்னேன். அங்கே தான் மார்க் பண்ணான் என்ன இருந்தாலும், ஓ இவனை வச்ச ஆபத்து, ஓபிஎஸ்ஸே சும்மா இருக்கும்போது இவன் பேசுகிறான், அவனை தூக்குறதுக்கு ஐடியா பண்ணி அந்த 2 மணிகள் கிணிகள் ஒரு பரிவாரம் இருக்கு, பந்தாவோட இருக்குல்ல பணம். இந்த இடத்துல ஒரு சின்ன குறுக்கீடு கேட்குறேன், இப்போ அவர் எதிர்கட்சி அப்படின்னு சொன்னார், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாரு, எங்கள் அப்பா வந்து பராசக்தி வசனம்லாம் பேசி இது பண்ணார், அந்த பெட்டியில் கூட இருந்தது பராசக்தி சட்டமன்றத்திலே பேசினார்,
அவருடைய சன் ரவீந்திரநாத் இப்போ தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களையும் மீட் பண்ணார். இப்போ வந்து இப்படி அவர் ஆள் மனசில் ஒரு டிஎம்கே சார்பான ஒரு எண்ணம் இருந்திருக்கு, இதனாலேயே அவர் கொடுக்கக்கூடாதுன்னு கூட நினச்சிருந்துருக்கலாம்ல. இங்கேயே இருக்குது கலைஞர் வரலாறை 15-20 நிமிஷம் அந்த படத்திறப்பழி எதுலேயோ இபிஎஸ் பேசியிருக்கார். என்கிட்ட ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் பேசலாமா, செங்கோட்டையன் பாராட்டலாமா, ஆரம்பத்திலே மிக அருமையாக இருக்குது இந்த அரசுன்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் சொல்லலாமா, செல்லூர் ராஜு மிக திறமையான அரசுன்னு சொல்லலாமா, அப்போ நீங்களாம் சொல்லலாம். ஆ சீரோன் இருக்க 39-38 தோத்து போச்சே தமிழ்நாட்டில் நாடாளுமன்றத்தில். இல்லை அதுக்கு அவங்க என்ன ஒரு ஒரு இடம் தானே ஜெயிச்சுது. ஆமாம், அது ஜெயிச்சு ஓபிஎஸ்னால வெற்றி பெற்ற ரவீந்திரநாத். அப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு முதலமைச்சர் பார்க்கறது என்ன தப்பு சொல்லுங்க சார், என்ன தப்பு? ஏன் அன்னைக்கு உங்களை அப்பா கலைஞர் இறந்த அன்னைக்கு உன்னை வந்து பார்த்தாரு இடம் வேணும்னு சொல்லி சொல்லிட்டு வந்து பார்த்தாரு, ஸ்டாலின் வந்து பார்த்தாரு, அன்னைக்கு இறப்பு அது நல்லதெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாரு, அன்னை மதுசூதன் இறந்தப்போ ஓடி வந்தார் ஸ்டாலின், ஏன் வரக்கூடாதுன்னு சொல்கிறது? அப்போ ஒரு நல்லது கெட்டதுன்னு தானே. அப்போ ஒரே ஒரு எம்பி தானே, ஒரு கட்டசிக்கு போய் பார்த்தா என்ன அதிமுக சார்பா, இல்லைன்னா நாடாளுமன்றத்தில் ஜீரோன்னு போயிருக்குமே அஇஅதிமுக, அந்த போர்டில் இன்றைக்கி அதிமுக ஒன்றுன்னு இருக்கிறதுக்கு அவங்க தானே காரணம். சசிகலா அவர்களே வந்து ஓபிஎஸ்ஐ வெறுத்தது காரணம், ஓபிஎஸ் வந்து திமுக காரங்களை பார்த்து சிரிக்கிறாரு, அதனால் வந்து அவர் வேணாம். ஆ வேற ஒரு மாதிரி அன்னைக்கு நடந்தது உண்மை, நான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசல, ஒரு உள்ள வராரு இவன் ஆட்சியில இந்த இந்த எடப்பாடி ஆட்சி மோசமான ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சொல்றாரு, இது தூக்கி எறியப்பட வேண்டும்ன்றாரு, ஆட்சியை கவுக்கிறதுக்கு தான் வந்தார், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. 11 பேருக்கு எழுத்து ஓட்டு போட்டார் சார், டிஎம்கே போடல, ஓபிஎஸ் அண்ணன் தான் எழுத்து ஓட்டு போட்டார், ஓபிஎஸ் அண்ணன் தான் எழுத்து ஓட்டு போட்டார், இது நாடறிந்த உண்மை. உள்ள வரும்போது திமுக கை தட்டி வரவேற்குது ஓபிஎஸ், உண்மைதான் சிரிச்சார் தான் உண்மைதான். அப்படிப்பட்டவரை ஏன் மறுபடியும் சேர்த்துக்கிட்டீங்க? அப்புறம் சார் வெறிச்சர் போனீங்க, ஏன் ஒத்துக்கிட்டீங்க? உங்களுக்கு எதிர்ப்பா ஸ்டாலின் ஓட்டு போடல, அவர் தான் போட்டாரு, அப்புறம் அவர் ஒருங்கிணைப்பாளராக சேர்த்துக்கிட்டீங்கல்ல, அவர் மேல ஆக்ஷன் எடுத்தீங்களா நீங்க? பிஜேபி சொன்னது செஞ்சீங்கல்ல, அப்புறம் கமிட்மெண்ட் கமிட்மெண்ட். அவர் ஓபிஎஸ் என்ன சொன்னாரு, பிஜேபியில் மோடி சொன்னதுனால தான் வந்து அது அன்னைக்கு, இல்லாட்டி நான் வந்து சேர்ந்துருக்க மாட்டேன், அவர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அரசுக்கு பெரிய தகராறாகி இது ஆபீஸ்லேயே சொல்லிட்டார், ஒத்துக்கோங்க ஒத்துக்கோங்க, முதலமைச்சர் வேட்பாளர் இப்பயே அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு கலடா நடக்கிறப்போ ஓப்பனாக சொல்லிட்டார். ஏன்ப்பா எல்லோ அன்னைக்கு தான் ஓபிஎஸ்ஸுடைய அறிவாய்ந்த அந்த இதை பார்த்தேன், நான் பார்த்து ஆடிட்டேன், கடைசியாக பேசணும், 3:30 போச்சு, பசி, கீழே ஒரு மேல்தளத்தில் ஒன்று கீழ்த்தளத்தில் ஒன்று போகுது. அப்போ தான் சொன்னார் ஓபிஎஸ் அழகா, நான் முதலமைச்சர் ஆகிறேன்னு சொன்னேனா, இல்லை துணை முதல்வர் நானுன்றதை உங்கள்கிட்ட கேட்டேனா, 2 மணியும் வீட்டுக்கு வந்தீங்க, தங்கமணியும் வேலுமணியும், இல்லைப்பா நான் முதலமைச்சராக இருந்துட்டேன், நாளைக்கு ஒரு மாதிரி கிண்டலாக பேசுவாங்க, எனக்கு துணை முதல்வர்லாம் வேண்டாம், என்னை விட்டுருங்க, நான் மெர்ஜர் ஆகிறேன்னு ஒத்துக்கிட்டேன், மெர்ஜர் ஆகிறேன், தயவுசெய்து வேறு எதுவும் வேணான்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் 2 பேரும் மறுநாள் மறுபடியும் வந்தீங்க, பிரதம மந்திரி கூப்பிடுறாருன்னு சொன்னீங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் கூப்பிடுறாருன்னு வேறு வழி இல்லாமல் நான் டெல்லிக்கு வந்தேன் உங்களோட, அவர் என்ன பண்ணிட்டாரு, நீ நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் துணை முதல்வராக இருங்க, இல்லைன்னா ஆட்சி போயிடும், திமுக வந்துடும், வேறு வழி இல்லை, நான் என் பேச்சை தயவு செஞ்சு கேளுங்கன்னு சொன்னார், அவர் நான் ஒரு மரியாதை கொடுத்து ஒத்துக்கிட்டேன், பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஆமாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒத்துக்கோங்க ஒத்துக்கோங்கன்னு சொன்னால், நான் எப்போ என்னை கேட்டால் நான் வேணான்னு சொல்கிறதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் பதில், எல்லாம் ஆடி போயிட்டாங்க, அத்தனை பயிலும் பேசவே முடியல, அப்படி ஆடி போய் உட்காந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி தான் அந்த வழிகாட்டு குழுன்னு ஒன்று போட சொன்னோம், போடலை, அது போடுற வரைக்கும் நான் இங்கே ஒத்துக்க மாட்டேங்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணா அதுக்கு ஓபிஎஸ் என்னைக்கு ஒத்துக்க மாட்டேறான்னு அப்படின்னு எழுச்சி வந்துட்டார். அப்புறம் வழிகாட்டு குழுல அன்னைக்கு முதல் நாள் அன்னைக்கு இவர் சைடு 5 பேரும் அவங்க சைடு 6 பேரும் போட்டுக்கிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க, அப்புறம் தான் மறுநாள் அதை அனௌன்ஸ் பண்ணார். இதுதான் அங்கே நடந்தது சார். இப்போ இரட்டை தலைமை வந்ததுக்கப்புறம் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனில் வந்து 39 இடம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தான் வந்தது, 38 இடம் சரி பாண்டிச்சேரி சேர்த்துன்னு ஒன்று சொல்கிறேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் மற்றது நகராட்சி தேர்தல் இப்படி எல்லா இதுலேயும் வந்து கடுமையான தோல்வியை வந்து அண்ணா திராவிட சார், அதாவது அது கடுமையான தோல்வி தொடர் தோல்வி இப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த தோல்விக்கு காரணம் இரட்டை தலைமை தான், ஒத்த தலைமை இருந்தால் தான் டெசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னா ஒரு இதை சொல்லி அதை தான் சொல்லி ஒத்த தலைமை வேணும் ஒற்றை தலைமை வேணும். ஐயா
ஓபிஎஸ் தமிழ்நாடு போய் பிரச்சாரம் பண்ணா இரட்டை தலைமை. புகழேந்தி மைக்கு பிடிச்சிட்டு வேன்ல ஏறி போய் அங்கங்கேயும் பிரச்சாரம் பண்ணா இரட்டை தலைமை. அலோ பண்ணிட்டாங்க. நட்சத்திர பேச்சாளர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. தலைமை கழக பேச்சாளர்களும் யாரும் போகவும் இல்லை. இரண்டாம் கட்ட தலைவர்கள் அமைப்பு செயலாளர் அளவில் இருக்க முன்னாள் அமைச்சர்களும் பிரச்சாரத்துக்கு போகல. அவங்க தொகுதிக்கு போனாங்க. ஒருத்தனே போறன் முடிவு பண்ணிய ஏன் யாரையும் போக சொல்ல போகணுங்க? நான் தான் போய் கேட்கறேன். ஓபிஎஸ்ஸும் போகணாங்கிற எல்லாத்தையும் போகணும். ஓபிஎஸ்க்கு லாஸ்ட் லிஸ்ட் வருது. மீறியும் போன ரெண்டு மூணு இடத்துக்கு ஓபிஎஸ் இடத்துக்கு போய் ஒர்க் பண்ணேன். இசக்கே சுப்பையான்ற என்னுடைய ஃப்ரெண்டு அவர் இடத்துக்கு போனேன். ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு போயா வேலையை பார்த்துன்னு போனேன். நான் எனக்கு வண்டி ரெடியா இருக்கு பிரச்சாரத்துக்கு போகணும்னு சொன்னவர் திரும்பி இல்லை புகழேந்தி நாங்கள் முடிவு பண்ணிட்டேன், நான் ஒருத்தன் தான் பிரச்சாரத்துக்கு போறேன்னு சொல்றாரு. ஓபிஎஸ்க்கு ஒரு லிஸ்ட் கடைசி நேரத்தில் கொடுக்குறாங்க பத்து நாளைக்கு முன்னாடி இங்கே எங்கெல்லாம் போங்கன்னு. அப்பயும் அவர் மேட்டுப்பாளையம் போயிட்டார். பயங்கர கூட்டம். இந்த வேலுமணி தான் அரேஞ்ச் பண்ணுறாரு. அப்புறமா அவருக்கு ஒரு நியூஸ் வருது, அண்ணே 10.5% இதை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இல்லையா அதை பண்ணால் டிஎன்சி ப்ராப்ளம் இருக்குது, டிஎன்சி ப்ராப்ளம் இது சவுத்தில் பெரிய பிரச்சனை இடையா வெளியில் தலையை காட்ட முடியாது. இல்லை இல்லை அதை அனௌன்ஸ் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டார். அசம்பிளியில் அறிவிக்க போகிறார். அப்போ தான் அப்பயே அது பற்றிக்குச்சு, அவரால் முடியல. அதையும் வச்சு இந்த கடைசி 10 நாள் சுற்றுறதையும் செஞ்சு அவர் தொகுதியை போடி நாயக்கனூரை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை அவர் என்கிட்ட பர்சனலாக சொன்னார், புகழேந்தி தொகுதி விட்டு வெளியே போனால் நான் தோற்றுருவேன். இவர் திட்டம் போட்டு ஒரு சதி நடக்குது, அதனால் நான் போக முடியாது. இவர் தான் சீனியர் லீடராச்சே சார், பகிரங்கமாக பேச வேண்டியதான் எடப்பாடி வச்சு. இல்லைங்க, இப்படியே தாங்க விட்டு கொடுத்து வீணா போயிட்டாருன்ற நான் தான் அக்செப்ட் பண்ணிட்டுறேன். அப்பயே ரெண்டில் ஒன்று கிழிச்சிருக்கணும். யாரை கேட்டு 10.5 அனௌன்ஸ் பண்ணுற நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ? ஒரு ஒரு அந்த சீர்மரவர் அது இதுன்னு 87 ஜாதிகள் ஒருங்கிணைந்து நிற்குது, அவங்களுக்கெல்லாம் சேர்த்து 9.5. இது 10.5னா கேட்பது ராமதாஸ் உரிமை, பெறுவது அன்புமணி ராமதாஸ் உரிமை, அது வேற விஷயம். பட் இங்க பாதிப்பு ஏற்பட்டுருமே சவுத்துலன்னு அன்னைக்கு அவர் சொல்லியிருக்கணும், சொல்லலையே. அதான் அம்மாவால அறிமுகப்படுத்தி முதலமைச்சர் இருந்தவர் சார் விட்டு விட்டு கொடுத்ததா செஞ்சிருக்கணும். நீங்க வந்து குனிஞ்சதால தானே குற்றான். நீங்க நிமிந்தீங்கன்னா எப்படி கூட்டுவான்? அதான் அவர் அந்த பணிவு தான் அவருக்கு மைனஸ்ங்கிறீங்களா? நிச்சயமாக பணிவு வர வேண்டும் தோழா, துணிவும் வர வேண்டும் சொன்னார் தலைவர். இங்க பணிவை தான் பார்த்தோம், துணிவை பார்க்கல. இனிமேல் தான் துணிவை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் நான். அந்த அதிகார மம்மதை பண திமிர் இருந்தா மேலே ஏதோ குலைக்குதுங்கிறான். அந்த காலில் விழுந்து ஆட்சி அதிகாரத்தை வாங்கின நீ அந்த அம்மா தோளில் சொந்த தம்பி மாதிரி தட்டி கொடுத்து அவ்வளவு பண்ண ஒரு ஒரு அக்கா ஸ்தானம் அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்க அதனால் ஆட்சிக்கு வந்துட்டு எங்கேயோ குடிசையில் பிறந்த நீ, ரோட்டில் சுற்றிட்டு இருந்த நீ, ஆரம்பத்தில் கொலகார பழியை சுமந்த நீ, கொலைப்பழியை அப்படிப்பட்ட ஆளை 4 தடவை கோட்டையில் குடியேற்ற வச்சது சார். சார் இப்போ சமீபத்தில் நடந்த பொதுக்குழு செயற்குழுவில் ஏறக்குறைய 2300 மேற்பட்டவங்க வந்து எடப்பாடி தானே சார் ஆதரிச்சிருக்காங்க? வச்சுக்கோங்க. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் பண்ணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.